ஓகே சார், ஜார்ஜ் மறுபடியும் ஒரு புது வீடியோவில் வரேன். இந்த வீடியோ வந்து மைன்கிராஃப்ட் எபிசோட் 28 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா வந்து கோல்டு ஃபார்ம் ஒன்று கட்ட போகிறாங்க. ஸோ இப்போ வந்து முன்னாடி நம்ம அயன் ஃபார்ம் கட்டி நமக்கு அயனே பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து கோல்டு ஃபார்ம் கட்ட போகிறோம். பட் கோல்டு வந்து கம்மியாக தான் கிடைக்கும், ஸோ அயன் அளவுக்கு கிடைக்காது, பட் நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள், மறக்காம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் ஃபார்ம் பாருங்கள், கொஞ்சம் ஒர்க் ஆகுது எனக்கு கிடைக்குதுங்க. ஸோ பரவாயில்ல, ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ போன இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதுங்க, மேலே வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும், ஸோ அவங்க போய் பாருங்கள். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ அயன் ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகல, எனக்கு அயனே வரல, சி அயன் குழம்பே ஸ்பான் ஆகலைன்னா நான் எதுவுமே எடுக்கலை, எவ்வளோ அயன் வருது பாருங்கள். நான் அந்த வீடியோவில் பண்ணியிருக்க மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அயன் ஃபார்ம் பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் ஒர்க் ஆகுது, எந்த ஒரு சேஞ்சுமே நான் பண்ணல, எந்த ஒரு மிஸ்டேக்குமே எனக்கு நடக்கலை. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் தான் மாற்றி பண்ணிருப்பீங்க, ஸோ கரெக்டாக பண்ணிங்கன்னா அயன் ஃபார்ம் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அயன் ஃபார்ம்னா அது இதுதான். ஸோ மற்ற அயன் ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் வந்து காணாமல் போயிடுவாங்க, பட் இதில் வந்து அப்படி கிடையவே கிடையாது. 20 வில்லேஜர்னா 20 வில்லேஜர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ ரீஸ்பாண்ட் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கோல்டு ஃபார்முக்கான தேவைகளை எடுத்து வந்தாச்சு. இன்னும் நிறைய பொருள் வேணும், நான் நிறைய இதை மறந்துட்டேன், என் மைண்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து சில்கி டச்சை வச்சு தான் நான் வந்து இது பேர்னா நம்ம அப்சீடியன் மைண்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம வில்லேஜ் பக்கத்தில் ஒரு நம்ம பழைய வில்லேஜ் ஒன்று இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு ராவன் இருந்துச்சு, அதாவது ஒரு பள்ளத்தாக்கு. ஸோ அங்கே வந்து நிறையா லாவா இருந்துச்சு. ஸோ அதில் தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக சில்க் டச்சை வச்சு நான் வந்து நம்ம மைன் பண்ணேன். ஸோ ஃபாஸ்ட்டாகவே கிடச்சிச்சு. ஸோ அப்சீடியன் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் வந்து 16x16. ஸோ நம்ம வந்து போர்ட்டல் செய்ய போகிறோம், 16x16 போர்ட்டல் செய்ய போகிறோம். ஸோ எதுக்கடா 16x16னா அப்போ தான் பெருசாக இருக்கும் ஒரு தேட்டர். ஸோ இந்த போர்ட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டர் இருக்குல்ல ஸ்க்ரீனு, ஸோ தேட்டர் ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸாக்டாக கட்ட போகிறோம். ஸோ டவுன்லேயும் 16, சைட்லேயும் 16, மேலேயும் 16. ஸோ அப்படி தான் கட்ட போகிறோம். ஸோ 16 போட்டுன்னா நான் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 16 கரெக்டாக இருக்கா? ஸோ இப்போ இதை வந்து அப்படியே வந்து போட்டலாம மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன், ஏன்னா சூசைட் பண்ணி சாக விரும்பலை. ஸோ எதுக்காகவும் சேஃப்டிக்காக தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து குதிக்கலாமா? ஸோ அப்படியே வந்து இங்கே 16x16 போட போகிறோம். ஸோ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஓகேவா? ஸோ 16 வந்துருச்சு. இப்போ அப்படியே வந்து க்ரௌச் பண்ணிட்டு நம்ம இதை ஃபுல்லாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஓகேங்க, ஸோ இப்போ எப்படி குதிக்க போகிறேன்னு தெரில. ஸோ தண்ணியை ஊற்றி தான் குதிக்கணும், குதிச்சிடுறா கைப்புள்ள, ஆஹா மிஸ் பண்ணிட்டேங்க. சரி பரவாயில்ல விடுங்க, இவ்வளோ குதிச்சு நம்ம வந்து சாகாமல் இருக்கிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து மேலே ஏற்றுறோம். ஸோ ஆஹா ஒரு பிளாக் எடுத்துகிட்டு வரணுங்க, அட ஆயிருங்க. ஸோ பிளாக் எடுக்க மாட்டேன், ஸோ ஒரே ஒரு பிளாக் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். எதுக்காகனா வந்து சைடில் நின்று தான் வந்து இன்னொரு பிளாக் மேலே வைக்கிற மாதிரி வரும். ஸோ ஸ்டோன் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா வந்து வெறும் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா சில்கி டச்சில் மைன் பண்ணப்போ வந்து வெறும் ஸ்டோனாக தான் கிடச்சிது. சரி விடுங்க. ஓகே, ஸோ ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டோன் பிரிக்காக மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும், ஸோ க்யூட்டாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ மேலே ஏறலாங்க. ஸோ ரெண்டு ஸ்டோனை போட்டு இந்த சைடு போட்டு டக்கு டக்குன்னு மேலே ஏறி இந்த வேலையை முடிச்சிட்டோன்னு வைங்களேன், நமக்கு வந்து கோல்டு வந்து அன்லிமிட்டட். இந்த கோல்டு ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அதை நான் சொல்ல மாட்டேன். ஸோ யூஸ்வலாக அயன் ஃபார்ம் வந்து எப்படி வேலை பார்க்குதுன்னா நமக்கு அயன் கோலம் சாகிறதுனால நமக்கு வந்து அயன் இங்கட்ஸ் கிடைக்குது இல்லையா? பட் இந்த கோல்டு ஃபார்ம் வந்து கொஞ்சம் வந்து டிப்பிக்கலானது. எதுக்காக நெதர்லேருந்து நமக்கு வந்து கோல்டு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெதரில் வந்து என்ன இருப்பா, யார் யார் இருப்பா, பிக்லின்ஸ் இருப்பாங்க. ஸோ பிக்லின்ஸ்னால் நார்மல் பிக்லின்ஸ் கிடையாது, ஜாம்பிஃபைடு பிக்லின்ஸ். அதாவது அவங்க வந்து ஜாம்பியாக மாறிடுவாங்க, அவங்களுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது, கிட்டத்தட்ட வந்து ஜாம்பி தான், பட் அவனுங்க பிக்லின்ஸ். ஸோ அந்த பிக்லின்ஸை கொள்வது மூலமாக நமக்கு வந்து கோல்டு நக்கட்ஸ் கிடைக்கும். ஸோ கோல்டு குட்டியாக இருக்குள்ள நக்கட்ஸ் அது கிடைக்கும். ஸோ அந்த நக்கட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த ஃபார்மில் தான் வரும். அந்த கோல்டு நக்கட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கோல்டு இங்கட்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ 9 கோல்டு நக்கட்ஸ் சேர்ந்தால் 1 கோல்டன் இங்கட் கிடைக்கும். ஸோ 1 பார் கிடைக்கும். அப்போ பார்த்துங்க நம்ம எத்தனை பிக்லினை வந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இது வந்து கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்பி ஃபார்ம் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து போர்ட்டல் ஒர்க் ஆகுது. ஸோ போர்ட்டல் ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணிட்டு போர்ட்டல் வேலை செய்யுதுன்னா ஸோ டக்குன்னு வந்து இந்த இதை உடச்சி போர்ட்டலை இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா கொஞ்சம் டேஞ்சராக. ஸோ இந்த கோல்டு ஃபார்ம் மேக் பண்ணலான்னு பார்க்குறப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ என்ன டவுட்னா இப்போ நான் ஒவ்வொருத்தங்க நெதரில் வந்து
ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்பான் ஆகும் இல்லையா. ஸோ எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, ஸோ நான் ஸ்பான் ஆகிற லொக்கேஷனில் வந்து வெறும் என்டர்மெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, பிக்லின்ஸும் கிடையாது, ஜாம்பிஃபைடு பிக்லின்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஸ்பான் ஆகிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்மெண்ட் ஃபாரஸ்ட்டு, வெறும் என்டர்மெண்ட் மட்டும்தான் என்னோட ஸ்பான் லொக்கேஷனில் இருப்பாங்க நெதரில். நான் நினச்சேன் இது ஒர்க் ஆகுமான்னு பார்த்து, அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு வேர்ல்டு போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு, ஓகே கோல்டு ஃபார்ம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஸோ நமக்கு வந்து கோல்டு ஃபார்ம் ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, வந்து 3 ஸ்டோனை எப்படி வச்சுட்டு ஒரு டிஸ்பென்சரை வந்து இந்த சைடு, ஸோ இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் 2 அப்சர்வர், ஸோ ஒரு அப்சர்வர் வந்து ஃபேஸ் வந்து இந்த சைடு, ஸோ ஃபேஸ் வந்து ஆப்போசிட் டிஸ்பென்சர் ஆப்போசிட்டாக பார்த்த மாதிரி இருக்கணும், இன்னொரு அப்சர்வர் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கிஸ் அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, ஸோ புரிகிற மாதிரி சொன்னேன், ரெண்டு வந்து மூஞ்சி மூஞ்சி வந்து முட்டிக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது எதுக்காகனா, வாட்டர் செட்டப் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு போயிட்டு வரணும் அதுக்காக தான். அடுத்தது இந்த இதுலேருந்து ஒரு 3 பிளாக், ஸோ இந்த சைடு கார்னர்லேருந்து 3 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்மே ஒன்று பண்ண போகிறோம். இங்கே எதுக்காகனான்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம போர்ட்டலை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஃப்ளிண்ட்டை வச்சு பற்ற வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ட்டல் ஆன் ஆஃப் ஆகி ஆன் ஆஃப் ஆகி, ஸோ பிளிங்க் மாதிரி தான். ஸோ லைட்டை நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வருவோம்ல, ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த பிளிங்கிங் நடக்கல, அதே தான் வந்து இங்கே கான்செப்டாக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மொத்தம் வந்து 6 அப்சர்வர் வேணும், ஒரு அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். அதை தான் நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், எப்படி வைக்கிறது. சரி ஓகே, ஸோ இப்போ மேலே வந்துட்டேன், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டோன் வச்சுட்டு ஆஹா கீழே வந்துட்டேங்க, வெரி குட். ஓகே, ஸோ இந்த சைடு ஸ்டோன் வச்சுட்டு இப்போ வந்து நான் மேலே ஏறணும். ஸோ அதான் மேட்ரு. ஸோ இந்த சைடு திரும்பிக்கோங்க, திரும்பிட்டு இந்த அப்சர்வர் வந்து ஆஹா இல்லை இப்போ கரெக்டாக இல்லை, ஃபேஸ் வந்து கொஞ்சம் நேராக பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இருங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ வைக்க முடியுதா, வைக்க முடியுதா, வைக்க முடியுதா, வந்துரு 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 வந்துரு, இப்போ வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சென்டர் பிளாக் உடச்சிடலாங்க. ஓகே, ஸோ சென்டர் இருக்கிற பிளாக் உடச்சிட்டு இப்போ கார்னரில் இந்த சைடு வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ இருங்க வச்சிட்றா, வந்துரு வந்துரு வந்துரு. ஆ ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்கா, இதே மாதிரி இருக்கணும், இந்த ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மிச்சம் வந்து 4-5 அப்சர்வர் வேணும். ஸோ என்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட 3 தான் இருக்குது, இன்னும் 2 வேணும். ஸோ அந்த அப்சர்வர் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அகெயின் வந்து ஃபேஸை வந்து முட்டை வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ஒன்று வச்சுருக்கேன், அடுத்து வந்து இன்னும், ஸோ இன்னொன்று கீழே உடச்சிட்டு, ஸோ மறுபடியும் பக்கத்தில் ஒரு லேப் போட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து மேலே ஏறிக்கலாம், ஏன்னா அந்த ரெட் டாட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுவும் அகெயின் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து மீட் பண்ணுது. ஸோ இன்னொன்று, ஸோ நான் இன்னும் 2 அப்சர்வர் வீட்டில் இருக்குது, ஸோ போய் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்சர்வர் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே வச்சிடலாமா, ஆஹா வர மாட்டேதான். ஓகே, ஸோ அப்சர்வர் போயிட்டு வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரலாங்க, ஏன்னா 2 வேணும். ஸோ மொத்தம் வந்து 6 அப்சர்வர் வேணும், 6 இல்லை 8. ஸோ இந்த கோல்டு ஃபார்முக்கு மொத்தம் வந்து 8 அப்சர்வர், ஒரு டிஸ்பென்சர் வேணும். ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ இப்போ வந்து மேலே எனக்கு தெரிஞ்சு 2 அப்சர்வர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இருந்துச்சு நான் இன்றைக்கி பார்த்தேன், இருக்கா, ஆ இருக்குதுங்க. ஸோ நல்ல வேலை, ஸோ ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக நான் சிக்கன் ஃபார்முக்கு நிறையா செஞ்சு வச்சேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் நம்ம வந்து கோல்டு ஃபார்முக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பக்கெட் எடுக்க மாட்டேன், பக்கெட் ஸோ பக்கெட் ஆஃப் வாட்டர் ஆல்ரெடி 2 இருக்குது, ஸோ எடுத்துக்கலாம். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு லைக்கப் போடுங்க. ஸோ மறக்காமல் இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம அந்த இது, ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக் லைட்ரு செட்டப் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன், இது ஈஸி தாங்க, இந்த ஃபார்ம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பண்ணினாலே போதும், கடை கடன் முடிச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த 2 அப்சர்வரையும் கரெக்டாக வைக்கணும். ஸோ இவங்க வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த ரெட் லைட்டில், ஆ ஓகே, இன்னும் ஒன்றே. ஸோ இதையும் கரெக்டாக வச்சிட்டோம்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மீதி வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மேலே ஏறிக்கலாம், ஏறிட்டு, ஸோ இது ஒன்று கடைசி அப்சர்வர் அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து கவர் அடிக்கிறோம், இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டோனால் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு இதை உடச்சிக்கலாம். ஸோ ஃபுல்லாக உடச்சிட்டு என்ன ஸ்டோனாலும் வைக்கலாம், இது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் காபிள் ஸ்டோன் கூட வச்சு கட்டலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டோன் வந்து என்ன ஸ்டோனாலும் வைக்கலாம். எனக்கு வந்து ஸ்டோனை வந்து நான் இதாக பிரிக்காக மாற்றிக்கிட்டேன். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதிலே நான் வீடு கட்டியிருக்கலாங்க, எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரில. நான் நினச்சேன் சரி காபிள் ஸ்டோன் வச்சு தான் வந்து வீடு கட்ட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினச்சிருந்தேன், நான் அப்போயே தோணியிருந்தேன் விதவிதமான கல்லில் வந்து வீடு கட்டியிருப்பேன். விடுங்க, அடுத்து தான் அயன் ஹவுஸ் கட்ட போகிறல. நிறைய பேர் வந்து அயன் ஹவுஸ் அடிக்கடி கேட்குறீங்க. ஸோ அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் அயன் ஹவுஸ் தான், ஏன்னா இனிமேல் டிலே பண்ண மாட்டேன். அடுத்து நம்ம அயன் ஹவுஸ் கட்டி புது வீடு, ஸோ நம்ம வீட்டை வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ வீட்டை வந்து மாற்றுங்க, பழைய வீடாக இருக்குது, அதே வீட்டில் வந்து எவ்வளோ நாள் தான் வாழ்வீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக வீடை கட்டுங்கன்னாங்க. ஸோ வித்தியாசமான வீடு அடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகேங்க, ஸோ இந்த மாதிரி கவர் பண்ண பிறகு மேலே 2 பிளாக் ஏற்றிட்டு மறுபடியும் ஒரு சர்க்கிள் அடிக்கணும். ஸோ அது ஏன்னு சொல்கிறேன். ஓகே, 2 பிளாக் ஏற்றணும். ஸோ ஏற்றிட்டு இங்கே இங்கே இங்கே. ஓகே, ஸோ இந்த சைடு இந்த சைடு அப்புறம் இந்த கார்னரில். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அகைன் வந்து 1-1. ஸோ 2 பிளாக் ஏற்றக்கூடாது, மேலே டாப் பிளாக் மட்டும் ஓப்பனும் க்ளோஸ் பண்ணணும். எதுக்காகனா கிட்டத்தட்ட வந்து விண்டோ மாதிரி செய்ய போகிறோம். ஸோ எதுக்காகனு சொல்கிறேன், விண்டோ மாதிரி. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இதுக்கு நடுவில் கேப் இருக்குல்ல, அங்கே என்ன வைக்க போகிறோம்னா ட்ராப் டோர் வைக்க போகிறோம்.
ஸோ மொத்தம் வந்து 5 ட்ராப் டோர் வேணும். ஸோ 5 ட்ராப் டோரை இப்போ நம்ம சென்ட்ரா இந்த ஜன்னல் மாதிரி விண்டோ மாதிரி இருக்குல்ல, அதை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ அங்கே எதுக்காகனா அங்கே லாவா ஊற்ற போகிறோம். அங்கே லாவா ஊற்றுனா என்ன ஆகுனா லைட்ரு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்டை பாய் வரும். ஸோ அதுக்காக வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ மேலே ஏறிட்டு அங்கே ஒரு கேப் இருக்குல்ல, அதையும் அடைச்சி விட்டலாம். ஸோ ஏன்னா ஒரு அப்சர்வர் வந்து நம்ம ஒரு இப்போ 5 அப்சர்வர் வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்கும், ஒரே ஒரு அப்சர்வர் மட்டும் மாற்றி வேறு ஷேப்பில் இருக்குல்ல, அந்த அப்சர்வர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஸ்டோன் எடுத்துக்கலாம். இதில் சில்கி டச் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, பயங்கர யூஸுங்க. எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் பிக்ஸ்லேயே சில்கி டச் தான் வேற லெவலுங்க. ஸோ செமையாக இருக்குது. நீங்கள் கிளாஸை உடச்சிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கிளாஸாகவே கிடச்சிடும். ஸோ இப்போ யூஸ்வலாக நீங்கள் வந்து நம்ம கிளாஸை உடச்சு பிரேக் பண்ணுறோம்னா அது நமக்கு வந்து ரிட்டன் கிடைக்காது, பட் சில்க் டச்சில் உடச்சோன்னா நம்ம கிளாஸ் வந்து ரிட்டன் கிடைக்கிது. அது வந்து வேற லெவலுங்க. ஸோ அதனால் எனக்கு நிறையா மிச்சமாகும். ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ லாவா பக்கெட் எடுத்துகிட்டு வந்து லாவா ஊற்றிடணும். ஸோ லாவா ஊற்றிடலாம். ஓகே, லாவா பக்கெட் ரெடியாக இருக்குது. இப்போ மகேன் வந்து மேலே ஏறிக்கலாம். அப்புறம் கிளாஸ் வேணும், ஸோ கிளாஸ் எடுத்துக்கலாம். வேறு எதாவது வேணுமா? வேறு எதுவும் தேவையில்ல, எல்லாம் அண்டர் கிரவுண்ட் தான். ஸோ அப்பர்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் தான். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, பிக்லின்ஸ் வந்து எந்த சைடு ஸ்பான் ஆகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். எனக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த சைடு ஸ்பான் ஆவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்பான் ஆகிறாங்கன்றத பொறுத்து நீங்கள் வந்து ஃபார்ம் ரெடி பண்ணுங்கள். ஸோ இது எதுக்காகனா தண்ணி வந்து ஃப்ளோட்டிங் கரெக்டாக இருக்கணும், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து ரெண்டு பிளாக், ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். பிக்லின்ஸ் எந்த சைடு ஸ்பான் ஆகிறாங்களோ அந்த சைடு வந்து இந்த மாதிரி வால் போட்டுருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளாஸால் போடுங்க. கிளாஸ் உங்களால் கஷ்டம், கிளாஸ் என்னால் பண்ண முடியாதுனா நீங்கள் வந்து ஸ்டோன், ஸோ என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கிளாஸால் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் சில்கி டச்சில் உடச்சேனா கிளாஸ் எனக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ அதான் வந்து சில்கி டச்சோட மையமை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிளாக் விட்டு ஃபுல்லாக வந்து கிளாஸால் வந்து வால் போட்டு விட்டுலாம். எதுக்கான பிக்லின்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோட்டிங். ஸோ நம்ம அயன் குளம்க்கு ஒரு கான்செப்ட் பண்ணோம்ல, ஸோ அயன் குளம் ஸ்பான் ஆகி அழகாக வந்து இதில் போய் உழுவாங்களா, அதே மாதிரி எக்ஸாக்டாக இதே தான். பட் இங்கே வந்து மிக்சடு. ஸோ அயன் குளமோட செட்டப்பும் ப்ளஸ் நம்ம எக்ஸ்பி ஃபார்முக்கு ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு முன்னாடி ஜாம்பி ஃபார்ம் ஒன்று பண்ணோம்ல, அதில் வந்து அழகாக வந்து கீழே வந்து விழுகும், நம்ம அடிச்சு அடிச்சு நம்ம எக்ஸ்பி ஏற்றிப்போம்ல, அதே கான்செப்ட் தான். பட் இங்கே நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இங்கே நமக்கு கோல்டு நகட்ஸ் கிடைக்கும், அங்கே எதுவுமே கிடைக்காது. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த எக்ஸ்பி ஃபார்ம் வேஸ்ட்டுங்க. அது எதுக்கு இப்போ கட்டினது நினச்சாலே வேதனையாக இருக்குது. ஏன்டா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட்டணுமே, இப்போ நம்ம இந்த ஜாம்பி பிக்லின்ஸ் அடித்தாலே எக்ஸ்பியும் கிடைக்குது, அட் த சேம் டைம் கோல்டும் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா அதை தனியாக ஒரு ரெண்டு நாள் உட்காந்து கட்டணும்ல. சரி விடுங்க, எல்லாம் வந்து கண்டென்ட் தான். ஸோ எல்லாமே வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து லாவா வந்து நம்ம போடலாம். ஸோ சென்ட்ரு, ஸோ அஞ்சுக்குன்னு வச்சு சென்டர் ஆஃப் த அப்சர்வரில் நம்ம வந்து இந்த லாவா ஊற்றிட்டோம்னா போதும். இப்போ வந்து போட்டு லான் ஆயிடுச்சுல. இப்போ நான் தண்ணியை வச்சிட்டேன்னு வைங்களேன். ஸோ இப்போ தண்ணி வைக்கணும், ஒரு இந்த டிஸ்பென்சரில் வந்து ஒரு வாட்டர் பக்கெட்டை வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த போர்ட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகி ஆன் ஆஃப் ஆகி வரும். ஸோ இதுலேருந்து என்ன ஆகும்னா பிக்லின்ஸ் வந்து ஜாம்பி பிக்லின்ஸ் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இருங்க, நீங்களே பாருங்கள், கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ரெண்டு நிமிஷம் ஆகும். ஏன்னா நீங்கள் இருக்கிற பயாமியை பொறுத்து, நீங்கள் ஏதாவது பிக்லின்ஸ் இருக்கிற பயாமியில் ஸ்பான் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு லக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வருவாங்க. இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது பயாமையில் இருந்தீங்கன்னா வரதுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகும். பட் ஒன்ஸ் வந்து பிக்லின்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நிற்கவே நிற்காது. ஸோ கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வாட்டர் பக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டுனா இந்த போர்ட்டல் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து கீழே, ஸோ நம்ம வந்து சென்டர் அடியில் போயிட்டு நம்ம வந்து வேலையை பார்க்க வேண்டியதான். எதுக்காகனா இப்போ வந்து நம்ம கோல்டை கலெக்ட் பண்ணுற சிஸ்டம், கலெக்டிங் சிஸ்டம் வந்து. ஸோ சென்டராக இருக்கிற ஏதாவது ஒரு பிளாக்கை பார்த்துட்டு அதுலேருந்து 4 மைண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி 2, 3, 4. ஓகேவா? ஸோ இதே மாதிரி 4 பிளாக்ஸ் வந்து மைண்ட் பண்ணிட்டு கீழே வந்து 16 பிளாக்ஸ் வந்து அப்படியே டிக் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் சேமாங்க. ஸோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கீழே போயிட்டு நம்ம வந்து ஹாப்பர்ஸ் ஸ்டோரேஜ் சிஸ்டம்லாம் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து சைன் போர்டு வைக்கணும் அதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு 4 சைன் போர்டு நமக்கு வேணும். ஸோ அதை வந்து இந்த சைடு ஒன்று, ஸோ இந்த சைடு ஒன்று. எதுக்குன்னா வாட்டர் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகக்கூடாது. ஸோ தண்ணி ஊற்றுற தண்ணி வந்து இந்த நம்ம டிக்கி பண்ணியிருக்கோம்ல இந்த குழிக்குள்ளே போகக்கூடாது, வெளியிலே தான் இருக்கணும். அதுக்காக தான் ஸோ இந்த சைடு. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடு 2 சைன் போர்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு இப்போ வந்து அடியில் நம்ம போக போகிறோம். ஸோ கீழே போயிட்டு நம்ம வந்து ரூம் செட்டப் பண்ணணும். ஆஹா, குதிக்க போகிறேன். ஸோ தண்ணி கீழே போடுவேனான்னு தெரில. ஸோ பார்க்கலாம், குதிச்சிடுறா கைப்புள்ளையே செத்துறாதரா. ஆஹா, பரவாயில்லங்க, ஆனால் லேட்டாக தண்ணியை போட்டேன், பரவாயில்ல விடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரூமை வந்து நம்ம வந்து எக்ஸ்பி ஃபார்முக்கு ரெடி பண்ண மாதிரியே வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக இந்த சைடு, இதான ஆப்போசிட் சைடு. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ரூம் செட்டப் பண்ணிடலாம். ஸோ பிளாக் எல்லாத்தையும் வந்து அப்படியே நெருக்கி விட்டுலாம். ஓகே 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 ஓகே, ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஹாப்பரு அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டு எல்லாம் வச்சுட்டு நம்ம போகிறதுக்கும் வழியை ரெடி பண்ண போகிறோம் தான். ஆஸ் யூஷுவல் தாங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சதுதான். ஸோ நம்ம அந்த முன்னாடி பண்ணோம்ல, மேலே பண்ணோம்ல, பிக்லின்ஸ் ஸ்பான் ஆகிற வரைக்கும் தாங்க நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். பிக்லின்ஸ் வந்து ஸ்பான் ஆகி கரெக்டாக வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸி தான், பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. ஓகேங்க, ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செஸ்ட்டை வைக்கணும். செஸ்ட்டு நான் இந்த வாட்டி வந்து இங்கே வைக்க போகிறேன். ஸோ 4 ஹாப்பர் வேணும். ஸோ ஹாப்பரை வந்து கரெக்டாக வந்து செஸ்ட்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஒன்று, ஆஹா மாற்றி வச்சேன், சரி விடுங்க, கரெக்டாக தான் இருக்குது. இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று. ஸோ அது இந்த ஹாப்பரை கனெக்ட் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் ஹிந்த அப்புறம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று. ஓகே ஸோ நாலு வச்சாச்சா. இப்போ வந்து கரெக்டாக வந்து பிக்லின்ஸ் பானா இங்கே விழுவாங்க. ஸோ அடிக்கும் போது பொருள் வந்து கரெக்டாக வந்து செஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இப்போ ஒர்க் ஆக போது. இப்போ வந்து ட்ராப் டோர் வேணும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஸ்லாப் தான் இங்கே வைக்கணும், நான் வேறு வழி இல்லை. ஸோ மறுபடியும் என்னால் மேலே போக முடியாது. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ நான் வந்து ட்ராப் டோரே வச்சுக்கிறேன். பட் இங்கே வந்து ஸ்லாப் தான் வைக்கணும். ஸோ ட்ராப் டோர் வைக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது நீங்களே பார்ப்பீங்க. ட்ராப் டோர் வச்சா நமக்கு ஆபத்து. ஸோ ஸ்லாப் தான் கண்டிப்பாக வேணும். ஸோ அது வந்து நான் மேலே போய் ஸ்லாப்பை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து செட்டப் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் செட்டப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மேலே போயிட்டு வாட்டர் ஃப்ளோ மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா ஸோ நமக்கு வந்து ஃபார்ம் வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே கிளம்பி வாட்டர் ஃப்ளோவை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ட்ராப் இங்கே வைக்கக்கூடாது. ஸோ வேறு என்ன பண்ணுறது? சரி ஓகே. ஸோ நம்ம ட்ராப் டோர் வச்சுட்டு சி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்லாப் ரெடி பண்ணிடலாம். ஓகே ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக மேலே போகிறதுக்கும் வழி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணியை ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ தண்ணி வந்து கரெக்டாக, ஸோ எனக்கு கார்னரில் ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து போய் கரெக்டாக இந்த எஜ்ஜில் போய் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கரெக்டாக அந்த எஜ்ஜிலே போய் நின்றுடும். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் மூணு பக்கெட் ஊற்றுறேன். ஸோ இன்னும் ரெண்டு பக்கெட் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பக்கத்தில் தான் சின்ன லேக் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் பக்கத்துலேயே தான் அந்த இடம் இருக்குது. ஸோ இங்கேயே நிறையா தண்ணி இருக்கும். ஓகே ஸோ எடுத்துக்கலாங்க. ஆஹா ஸ்டோன் வச்சனா? ஸோ இன்னும் எத்தனை பக்கெட் இருக்குது? ரெண்டு பக்கெட் இருக்கா? ஸோ எடுத்து வச்சுப்போம். எதுக்கு அவன் தண்ணி கஷ்டப்படுறாள்? நமக்கு வந்து ஓசில் தண்ணி கிடைக்குது. ஸோ எடுத்துக்கலாம். இப்போ அந்த மிச்சம் நாலு பக்கெட்டையும் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து போர்ட்டல் ஆன் பண்ணுறது மட்டும்தான் இப்போ நம்ம வேலை. ஸோ ஆன் பண்ணி நம்ம ஃபார்ம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்னொன்று எங்கே போடலாம்? இந்த சைடு போடலாங்க. ஸோ லைக் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா டக்குனு லைக்அப் போடுங்க. ஸோ இந்த ஃபார்ம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பெருசாக இதில் இன்னொரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் வந்து நிறைய நெகட்டிவ் இருக்குது. ஸோ நமக்கு அயன் ஃபார்மில் வந்து எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது. நமக்கு அது எந்த ஒரு இஷ்யூமே கொடுக்காது. பட் இந்த கோல்டு ஃபார்மில் வந்து நமக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இது ஒர்க்கான பிறகு சொல்கிறேன். ஓகே ஸோ வாட்டர் பக்கெட்டே இப்போ டிஸ்பென்சரில் நான் வச்சிட்டேன். இப்போ அகைன் வந்து ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஸோ பிக்லின்ஸ் வந்து இப்போ ஸ்பான் ஆகி டேரெக்டாக நம்ம வந்து அந்த குழியில் போய் விழுவாங்க. இங்கே பாருங்க. ஸோ எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு இந்த அந்த குட்டி தாங்க. இவன் தான் இப்போதைக்கு நமக்கு டேஞ்சர். ஏன்னா இவன் நம்ம வச்சிருக்க ட்ராப் டோரில் அசால்ட்டாக உள்ளே வந்துருவான். நம்ம ஸ்லாப் வச்சோன்னா உள்ளே வரமாட்டான். ஸோ இப்போ பாருங்க டேரெக்டாக என்ன நம்ம மேலே வரா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ணாடி மேலேயும் வந்து ஸ்லாப் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அசால்ட்டாக மேலே ஏறுறேன். ஓகேங்க. ஸோ ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு ஒன்றுமேட்டு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இந்த ஃபார்ம் நம்ம வந்து இப்போ கீழே போகலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளே போயிட்டு நம்மளால் அடிக்க முடிஞ்சு நமக்கு எவ்வளோ எக்ஸ்பி எவ்வளோ கோல்டு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். இதுக்குள்ளே போய் பாருங்க. ஸோ வெளில இங்கே வந்துட்டா பாருங்க. டே டே இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா. ஆஹா ஏங்க வேறு லெவலுங்க. ஸோ உள்ளே போய் பயங்கர கோவக்கார பையனாக இருக்கான். ஓகே ஸோ அடிச்சிடலாங்க, எல்லாத்தையும் அடிச்சிருவோம். ஸோ பிக்கெக்ஸ் தான் இருக்குது, வேறு வழியில் உள்ளே என்ன இருக்குது? ஸோ ரெண்டே ரெண்டு கோல்டு நகட் மூணு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக மூணு கோல்டு நகட் கிடச்சிருக்கு. ஸோ இவங்களை அடித்தா நிறையா எக்ஸ்பி கிடைக்குங்க. ஸோ ஸ்வாட் வந்திருக்கா? இவங்க அடித்தா கோல்டன் ஸ்வாட் கிடைக்கும். அதை சொல்ல மாட்டேன். நமக்கு இவங்களை அடித்தா ஒன்று அந்த கெட்டு போன கறி கிடைக்கும், இன்னொன்று வந்து கோல்டன் நகட்ஸ் கிடைக்கும், இன்னொன்று வந்து கோல்டன் ஸ்வாட்ஸ். ஸோ எக்கச்சக்கமாக ஸ்வாடு கிடைக்கும். பட் கோல்டன் ஸ்வாட் வந்து வேஸ்ட்டு, ஏன்னா அது அயன் ஸ்வாடோட மொக்காது. ஸோ எவ்வளோ அடி அடித்தாலும் டக்குன்னு அது வீக் ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கோல்டன் ஸ்வாட் அவ்வளோ பவர் கிடையாது. ஸோ இப்போ வந்து இவங்களே அடித்து கொண்டுருவாங்க. ஓகே அடி அடி அடினு அடிப்போம். ஸோ எவ்வளோ எக்ஸ்பி ஏறுதுன்றதை பார்க்கலாம். ஸோ கோல்டன் நகட்ஸ் வந்து 12 வந்துருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து கோல்டன் இங்கட் கூட கிடைக்கும், அது பட் ரொம்ப ரேர் தான். நகட் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். கோல்டன் பார், அதாவது கோல்டன் இங்கட் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும், பட் ஒன்று கிடைக்கும். ஸோ ஓகேவா, நான் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் அடி அடினு அடிக்கிறேன். ஸோ இப்போ மேலே போயிட்டு எவ்வளோ பேர் ஸ்பான் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மேலே போய்க்கலாம். ஓகே இங்கே போகிறேன். என்னங்க இங்கே வந்துட்டான்? என்னடா அசால்ட்டாக வாக்கிங் போயிட்டுருக்க? ஆஹா இது சரி கிடையாது. ஸோ ஸ்லாப் எடுத்துக்கலாம். இவனுக்கு அசால்ட்டாக வாக்கிங் போயிட்டுருக்கானுங்க. வெளியிலலாம் வரக்கூடாதுங்க, வந்தால் நமக்கு ரிஸ்க்கு. ஓகே ஸோ ஃபுல்லாக வந்து சைடில் வந்து நான் ஸ்லாபால் கட்டிடுறேன். இங்கேருந்து அவனால் வெளியவே போக முடியாது. ஸோ போனோன்னா அந்த போர்ட்டல் விளையாட தான் அகெயின் ரிட்டர்ன் போகணும். ஸோ அதனால் போக தேவையில்லை, நமக்கு இந்த சைடு வரக்கூடாது. ஓகே அவ்வளோதாங்க. ஸோ கட்டியாச்சு, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சேஃப்டியாக இருக்கும். இந்த குள்ள போய் வர அடிக்கடி போகிறான். ஓகே ஸோ இப்போ மறுபடியும் கீழே போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பியை ஏற்றி ஆட்டிட்டு அடித்து எவ்வளோ கோல்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம். டே 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 குள்ளே போயிலே, டே இங்கே போடா, இங்கே போடா, போடா போடா. ஓகே கோல்டன் ஸ்வாட் நிறைய கொடுக்குறான். ஓகே எல்லாத்தையும் இன்வென்டரியில் வச்சுக்கலாங்க. எவ்வளோ பேர் போகிறீங்க? எப்போ வத வத டீட்டெயில் ஏங்க என்னங்க கூட்டத்துலேருந்து வந்துட்டாங்க. ஸோ நல்ல வேலை இப்போ ஸ்லாப் ஏன்ட்டு இல்லையே. அடடாடா ஓகே ஒரு ஸ்லாப் தான் இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்லாப் வேணும், இன்னொரு ஸ்லாப்ன்றதா கரெக்டாக இருக்கும். ஏன்னா உட்காந்துட்டு அடிச்சிருவேன் நான். சரி இந்த சைடே அடிக்கிறேன், ஏன்னா இந்த சைடு தான் எனக்கு வந்து ஆங்கிள் இருக்குது. ஸோ அடி அடினு அடி அடினு அடிப்போங்க. ஸோ வேறு லெவலுங்க. ஸோ பயங்கரமாக வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ 18 கோல்டன் நகட்ஸ் கிடச்சிருக்கு. சூப்பர், நான் கோல்டன் ஸ்வாட் எடுத்துக்கிறேன். இவங்களை அடிக்கிறதுக்கு இவங்களோட ஆயுதத்தையே நான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே ஸோ அடி அடினு அடிப்போங்க. எக்ஸ்பி தார் மாதிரி
ஏறுது. ஓகே, ஸோ நைட் ஆகுது, நான் தூங்கிட்டு காலையில் வந்து நம்ம வந்து மித்தத்தை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் சில விஷயம்லாம் இருக்குது இந்த கோல்டன் ஃபார்மில். ஸோ இப்போ நான் வந்து தூங்கிலாம், தூங்கிட்டு வந்து காலையில் வரேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகலான் இருக்கேன்னா வந்து வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு தான் நம்ம அந்த நெகட்டிவ்னு ஒன்று சொல்லலை, இந்த கோல்டன் ஃபார்மில் ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லலை, அந்த நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஸோ வாங்க போகலாமா? ஸோ இப்போ நம்ம வந்து நெதர் போர்ட்டல் வந்து நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது, ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நான் அந்த போர்ட்டலில் போய் காட்டுறேன் பாருங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நீங்கள் ஒரு போர்ட்டல் கட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வெளியில் இப்போ ஒரு கோல்டன் ஃபார்மில் ஒரு போர்ட்டல் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா ரெண்டுமே இன்டர் கனெக்டட் ஆகும். சம்டைம்ஸ் பிக்லின்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து நெகட்டிவ். இல்லாட்டி நீங்கள் இப்படி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிக்லின்ஸ் வந்து நெதரில் வந்து உங்களை போட்டு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து கோல்டு ஃபார்மில் அடிச்சுட்டு நீங்கள் வந்து சரி ஓகே நம்ம நெதருக்கு போகலான்னு வருவீங்க, இந்த பிக்லின்ஸ் வந்து உங்களை அடித்து கொண்டுருவாங்க. ஸோ அதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. சப்போஸ் நீங்கள் நெதரில் வந்து ஏதாவது பேஸ் கட்டிருக்கீங்க, நெதரில் வந்து நீங்கள் ஏதாவது வீடு இருக்குன்னா அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பிக்லின்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருப்பாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்கள் பேஸ்க்குள்ளே வந்து ஒரு அயன்குளம் ஸ்பான் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது வந்து யூஸ் ஆகும். பட் அயன் குழம்பு வந்து ஜாம்பி பிக்லினா அடிக்க மாட்டாங்க, ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அயன் குழம்பு வந்து ஜாம்பி பிக்லினா எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து கேர் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதா. இதான் இந்த ஃபார்மோட நெகட்டிவ், சின்ன நெகட்டிவ் தான், பட் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டங்க. ஓகே, இன்னொரு ஸ்லாப் இருக்குது. ஸோ இப்போ வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அழகாக க்ரௌச் பண்ணிட்டு அசால்ட்டாக அடிக்கலாம். அவங்க அந்த குள்ளப்பைய நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவனை வந்து அடி வாங்கிட்டே இருப்பான். ஸோ அடிச்சு அடிச்சு எக்ஸ்பி ஏற்ற விட தான் கோல்டு பாருங்கள், 36 நெகட் வந்திருக்கு. பட் நம்ம இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்கின்ற ஒரு வேலை இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் இருக்கும், பட் நான் அது என்னன்னு ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்படி அடிக்கிறது வந்து கடுப்புங்க, எனக்கு எக்ஸ்பி வேணும் தான், பட் எல்லா டைமும் எனக்கு எக்ஸ்பி வேணாம், எனக்கு கோல்டு தான் வேணும், எனக்கு வந்து இதாக பண்ணுறேங்க. ஸோ இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நம்ம ஐடியா பண்ணுவோம், ஏன்னா இவங்க வந்து லாவாலேயே இவங்க சாக மாட்டாங்க. ஸோ ஜாம்பி பிக்லின்ஸ் வந்து லாவால் சாவே கிடையாது. ஸோ இவங்களை எப்படியாவது கொள்ளணும், பட் ஆட்டோமேட்டிக்காக கொள்ளணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். ஸோ கூடிய சீக்கிரம் ஏதாவது ஐடியா பண்ணுறேன், ஓகேவா? நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கோல்டு கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிளே. ஸோ கேம் பிளே எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கோல்டு ஃபார்ம் எப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.